கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். எனக்கு 2 மாதம் முன்னாடி ஒரே பல்லு வழியாக இருந்தது. டாக்டர்கிட்ட போனோம், அவர் வந்து பல்ல பிடினார். பல்ல பிடிக்கும் 1 மாதமாக மருந்து மாத்திரை கொடுத்தாரு, சரியாகலை. போன மாதம் அம்மாவை சரிக்குன்னு வந்து ஐயா கிட்ட ஜோ பண்ணேன். அதுக்கு மாதிரி டாக்டர் சொன்னார், நீங்கள் இப்படி இருக்குதுமா, கொப்பளம் மாதிரி வந்துருச்சு, நீங்கள் இது மாதிரி இருக்குது, நீங்கள் இன்னொரு பல்லையும் பிடுங்கணும் அப்படின்னாங்க. நான் வந்து சொன்னேன் அம்மாக்கிட்டே, அம்மா சொன்னாங்க அதெல்லாம் வேணாம், பல்லாம் பிடுங்க வேணாம்னு ஜோம் பண்ணாங்க. அதுமாதிரி ஐயாக்கிட்டே அன்றைக்கி அம்மா சொன்னிக்கு ஜோம் பண்ணேன். மறுநாளே அந்த கொப்பளம் இருந்த இடமே தெரியாமல் போச்சு. அதுலேருந்து அந்த வேதனை எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஏசப்பா விடுதலை கொடுத்த கொடான கொடி நன்றி. அம்மா ஐயா ஜோம் பண்ண கொடான கொடி நன்றி. நாங்கள் வீடு காலி பண்ண போனோம், என்னோடய பர்ஸு எங்கே விட்டனே எனக்கே தெரியல. என் பசங்கிட்ட கொடுத்தேன், ஆனால் நான் எங்கே வச்சேன்னு தெரிலமான்னு, என்கிட்டயே கொடுக்கல அப்படின்னாங்க. அந்த பர்ஸில் 1000 ரூபான்னு செய்யோ, சுத்தமாக காசு இல்லையே, சாமாத்திரம் வந்தமா, அந்த அண்ணனுக்கு வேறு காசு தரணுமா, என்ன பண்ணுறதுன்னு நினச்சினே. இந்த ஏசப்பா கா பர்ஸே கிடைக்கலையே, எங்கே போச்சுன்னு தரல நான். அதுக்கப்புறம் வெளியே ஒரு மாதிரி மனசு படப்படைஞ்சி வெளியே வந்துட்டு திருப்பி பார்க்கும் போது, திரும்பி இப்படி வீட்டுக்கு வர பர்ஸு அங்கேயே சேர் மேலேயே இருக்குது. ஏசப்பாவுக்கு நன்றி. சோத்தம் இன்னைக்கு வேலை இல்லாத ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. உன்னை செவ்வாய்க்கம்மா வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி மன கஷ்டப்பட்டேன். 8 வருஷமும் ஒர்க் பண்ண இடத்துல என்னை கூப்பிட்டதே இருந்தாங்க. அவர் மனசு மாற்றி ஆண்டவர் தான் என்னை கூட வச்சாங்க. அதேமாரி எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் தான் தீர்த்துக்கிறாரு. நன்றி. நான் வந்து இந்த சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு வந்து 3 பிள்ளைங்க, 2 பையன் 1 பொண்ணு, 3 பேருமே இறந்துட்டாங்க. நான் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப துக்கமாக துயரமாக அழுகையோடு தான் இருப்பேன். ரொம்ப எனக்கு மன கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர் சொல்லுவார், பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க, பிள்ளைங்களுக்காக நடத்துல ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்கு. நான் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இந்த சர்ச்சுக்கு வந்து ஏசப்பா புண்ணியத்தில் இப்போ வந்து நல்லா சந்தோஷமாக ஆனந்தத்தோடு தாவீது நடனம் ஆடினது போல் என்னை பாஸ்டர் நடனம் ஆட சொல்லி நான் ஆடிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். 2 பேரை பிள்ளைங்க, 2 பேத்திங்க ரெட்டிப்பான வரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறானா, ஆனா இப்போதைக்கு எனக்கு ரெட்டிப்பான வரம் ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டர் ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி. ஏசப்பாவுக்கு நன்றி. ஒன்னை இழந்தா ரெட்டிப்பானது கொடுப்பாரு ஏசப்பான்னு சொன்னார். அது போல எனக்கு ரெட்டிப்பான வரம். இது வந்து பொண்ணுடைய பேத்தி, இது என் பையனுடைய பேத்தி. ரெட்டிப்பான வரம் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், சார் எனக்கு ஜோம் பண்ணி கட்டுக்கெல்லாம் உடைச்சாரு. நான் என் வீட்டில் ரைட் சைடில் ஒரு வீடு புதுசாக, அவங்க வந்து விக்கிரகன் ஆராதனை பண்ணிட்டுவாங்க. நிறைய செத்துப்போன ஆவிகள் எல்லாத்தையும் வர வச்சு மேலே தனியாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள லாக் பண்ணி நரபலி கொடுக்குற மாதிரி ஒரு கூட்டம். அவங்க எனக்கு தெரியாது, நான் ஜோம் பண்ணிக்கிட்டு நான் அங்கே இருக்கும்போது ஒரு டைம் அவங்க டீம் ஃபுல்லாக வந்து உடம்பு தான் தலையில் குழப்பம் பண்ணி ரோட்டில் அடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் வந்து சங்கீதம் 91 அதிகாரம் அப்படி படித்து உடம்பு அப்போருந்து ஷிவரிங் வந்துட்டு அப்புறம் நிறையா பண்ணவே முடியல. அப்புறம் எங்கள் ஐயா ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே நான் ஜெபம் பண்ணி அந்த கட்டெல்லாம் சார் வந்து உடைச்சார். உடைச்ச பிறகு அந்த வீட்டுக்கு போகிறேன், அந்த பாட்டி மிரண்டு பயந்து அப்படியே விலகி விலகி ஓடுறாங்க அவங்க. அப்போ வந்து அவங்க விலகிட்டாங்க. இப்போ நான் நல்லா ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் நல்லாயிருக்கு. கச்சிராம் சோத்ரம். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு நடக்க முடியாமல் எனக்கு ரொம்ப வழியில் ரொம்ப துடிச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் அது நடக்க வச்சு இந்த ஆலயத்தை கூப்பிட்டு வந்தார். எனக்கு என்ன பேச தெரியல, ஆனால் அவர் குடிச்சிருந்தால் மற்ற கூடாரத்தை கொடுத்ததுக்கு கொடாருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த வேதிலிருந்து சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் போனால் என்னை வந்து பார்க்க மாட்டேன்றாங்க, அனுப்பிச்சிடுறாங்க மாத்திரை கொடுத்து. கூட ஆள் இல்லை, இந்த அம்மா அப்பா இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை. தேவன் என்னை கூட இருந்து என்னை காப்பாற்றுறாரு. ஆண்டவருக்காக கூட நன்றி, பாசு பாசமாக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு கோடியான கோடி தோத்துறோம். நான் இப்போ ஒரு 8-9 மாதமாக அங்கே வரது இல்லை, அங்கே எங்கள் வீட்டாண்டி சர்ச்சுக்கு போயிருந்திருக்கேன். எனக்கு வந்து வேலையே இங்கே வந்து ஜெபம் பண்ணி போவேன், ஐயாண்டு அம்மாண்டு எல்லாரையும் ஜெபம் பண்ணி போயிடுவேன். இங்கே வந்து எனக்கு விடுதலை கிடச்சிதா. ஆனால் ஏசப்பா 4 வருஷமாக வேலையே கிடையாது எனக்கு. அங்கே சர்ச்சாண்ட பிள்ளைகள் பிடிங்க நான் அப்படியே ஏதாச்சும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ போன வாரம் வந்து எனக்கு எங்கள் அப்பா 91வது சங்கீதத்தில் என்னை நினைத்து கூப்பிட்டால் நான் உயரத்தில் உனக்கு அடைக்கலம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு தத்துவம் வந்தது. அந்த வாக்கு தத்துவம் போல் எனக்கு இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு. கூடாஞ்சேரிக்கு அண்ணாண்ட காயரமேடு அந்த இடத்த வேலை பார்க்குறேன். வீட்டில் இருந்தனாக்கா வேலைக்கு போகாமல் அப்போ வீட்டில் இருந்துச்சுனாக்கா வீட்டு உள்ள நான் மட்டும் தனியாக ஓட்டு வீட்டு வீட்டு உள்ள எனக்கு பயமாக இருக்கும், படுக்க மாட்டேன், மூச்சினே இருப்பேன், சரியாக தூங்கவே மாட்டேன். பிள்ளைங்களும் எங்கள் பேரன் பேச்சில் அண்ணாண்ட இருக்காங்க.
ஆனால் நான் அந்த பக்கம் போக மாட்டேன். என் வீட்டில் இருக்கிற சாப்பாடு வரைக்கும் சாப்பிட்டு என் வழியாக என் சாப்பாவே நானும் மட்டும்தான் இருப்போம் வீட்டு உள்ள. அப்படியாப்பட்டவளுக்கு எனக்கு உயரத்தில் அடைக்கலம் கொடுப்பேன்னு சொன்ன தேவன் எனக்கு 6வது மாடியில் எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கார். 6வது மாடியில் வேலை, அங்கே எனக்கு ஒரு பெட்ரூம்பு, ஒரு ஏசி, ஒரு ஃபேனு, அப்படி அற்புதம் ரெட்ரிப்பாக எனக்கு நடத்தியிருக்கிறார் என் தேவன். கொடியான கொடி தாக்குற எங்கள் அப்பா ஏசப்பா. நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் தண்டியார்பேட் பகுதியில் உள்ள நித்தியம் பிரேயர் டவருக்கு வாருங்கள். கர்த்தர் போதர்கள் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.